காலத்துல செஞ்சிட்டு இருக்கிறாங்க, ஆனா வேகம் போதுமானது கிடையாது. அதாவது முதலமைச்சர் அவர்கள் நேற்று வந்து பார்வையிட்டார், ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இங்கேயே 2 நாள் தங்கி அவர் தலைமையில் மீட்பு பணிகள் நிவாரண பணிகள் மேற்கொண்டிருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் நிச்சயமாக அனைத்து கிராமங்கள் அனைத்து மக்களுக்கும் இந்த உதவிகள் சென்றடைந்திருக்கும். சில அமைச்சர்கள் இங்கே இருக்கின்றார்கள், ஆனால் போதுமான வேகம் இல்லை. காலையில் திருநெல்வேலி அந்த மாவட்டத்துக்கு சென்றேன், அங்கேயும் இதே பிரச்சனை தான் மக்கள் சொல்கிறார்கள். ஆனால் இங்கே தூத்துக்குடியில் அதை விட இங்கே மோசமாக ஒரு சூழல் இருக்கிறது. இன்னும் பல பகுதி நகரத்தில், தூத்துக்குடி நகரத்தில் இன்னும் பல பகுதிகளில் மழைநீர் இன்னும் வடியில், பெரிய பெரிய ராட்சச பம்ப் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த நீரை வெளியேற்றி இருக்கணும் இந்நேரம். இன்னைக்கு 6வது நாள், ஆனாலும் அதுல வேகம் பத்தல. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக முதல் தவணையாக 10,000 ரூபாய் உடனடியாக அரசு கொடுக்கணும். 6,000 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டுக்கு அறிவித்திருக்கின்றார்கள், அது நிச்சயமாக போதுமானது கிடையாது. முதல் தவணை 10,000 ரூபாய் கொடுக்கணும், அடுத்தது 10,000 ரூபாய் கூட, அப்புறம் 25,000 ரூபாய் கொடுக்கணும். இங்க பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 1 ஹெக்டேருக்கு 17,000 ரூபாய் அறிவித்திருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள். அது போதுமானது கிடையாது. 1 ஏக்கருக்கு, அதாவது வாழை நெல் பாதிப்புலாம், 1 ஏக்கருக்கு 30,000 ரூபாய் கொடுக்கணும், 1 ஏக்கருக்கு கொடுக்கணும். ஆனா 1 ஹெக்டேருக்கு 17,000 ரூபாய்னா 1 ஏக்கருக்கு 6,000 ரூபாய், 6,500 ரூபாய் தான், அதுவும் பத்தல. ஆயிரக்கணக்கான வீடுகள் அதாவது தரைமட்டமாகி விட்டது. அதாவது சின்ன சின்ன பிரச்சனை இடிஞ்சதெல்லாம் கிடையாது, தரைமட்டமாகி அவ்வளோ பெரிய வெள்ளம் இது. இதற்கு அவர்களுக்கெல்லாம் அரசு வந்து வீடு கட்டி கொடுக்க வேண்டும் உடனடியாக. அதாவது உடனடி தேவைகள், இடைக்கால தேவைகள், நீண்டகால தேவைகள், இமீடியட் இஷ்யூஸ், இன்டர்மீடியட் இஷ்யூஸ், லாங் டேர்ம் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. இதை அரசு செய்ய வேண்டும். இந்த வெள்ளம், இது போன்ற வெள்ளம் வரும் காலத்திலே அடிக்கடி நம்ம பார்க்க போறோம். எந்த அரசோ இதை கண்டுகளை, இந்த அரசுக்கு வருகின்ற ஆட்சியாளர்கள்லாம் அடுத்த தேர்தல் எப்படி ஜெயிக்கலாம், அடுத்து என்ன கொடுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிலாம் தான் சிந்திக்கிறாங்க. தவிர அடுத்த 50 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தணும் அதெல்லாம் அந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் இல்லை. இதுதான் உங்களுக்கு முக்கியமான பிரச்சனை இப்போ தூத்துக்குடியில. நீங்க எல்லாம் சாப்பாடு வழி இல்லாம இந்த ஊருக்கு கிராமத்துக்கு போல அதெல்லாம் விட்டுட்டாங்க. கேட்கிற கேள்வி நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்களா சென்னை மையத்துக்கு? நான் இப்ப அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு இல்ல நான், அதாவது விளக்கம் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன் நான். அதாவது மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நாங்க நவீனப்படுத்திட்டோம்னு சொல்றாங்க. என்னுடைய கேள்வி, மட்டும் என்னுடைய ஆதங்கம், ஒரு தமிழனா என்னுடைய ஆதங்கம் என்ன, வெளிநாடுகள்ல இப்படி துல்லியமா 2 நாள் பிறகு 4 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் இந்த பகுதியில் மழை பெய்யும் சொல்றாங்க, இங்கேயே அது வரமாட்டேது. அந்த தொழில்நுட்பம் இங்கேயே வரல, சுதந்திரம் அடைஞ்சு 76 ஆண்டுகள் ஆகுறது இல்ல, ஏன் அந்த தொழில்நுட்பம் இங்க கொண்டு வர்றது? நீங்க புதுசா பில்டிங் கட்டினா, நீங்க டாப்லர் கொண்டு வந்துட்டீங்க, அதெல்லாம் ஏன் வேலை செய்யல, ஏன் உங்களால சொல்ல முடியல? அதுதான் என்னுடைய கேள்வி. கேள்வி மட்டும் என்னுடைய ஆபங்கம். ஏன் நான் சொல்றேன்னா, வரும் காலம் இதை விட மோசமா இருக்கும். இதோட பெரும் வெள்ளம் வரும், பெரும் புயல் வரும், பெரும் சூறாவளி வரும், கடுமையான வறட்சியும் வரும் இடையில. அதனால அதற்கு நம்ம தயார் நிலையில் இருக்கணும். நம்முடைய வானிலை அப் டு டேட்டா இருக்கணும். வானிலை மை அப் டு டேட், உலகத்தில் உள்ள தரம், உலக தரம் வானிலை அறிக்கைகள் இங்க இருக்கணும். மொத்தம் பொதுவா இந்த மாவட்டத்துல மழை பெய்யும், இதுல வந்து கனமழை பெய்யும், அது லேசான மழை பெய்யும், இங்க காற்று வரும், காற்றோட கலந்து இதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம். கரெக்டா சொல்லுங்க, தூத்துக்குடி மாவட்டத்துல நாளை மறுநாள் இவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்யும் சொல்லுங்களேன். வெளிநாட்டுல சொல்றாங்க, ஏன் உங்களால சொல்ல முடியல? அந்த ஆதங்கம் தான் எனக்கு தவிர, நான் வந்து இத வந்து அந்த மையத்தை கொச்சப்படுத்தணுமோ அப்படிலாம் என்னோட இது கிடையாது. அதெல்லாம் அதனால
அந்த ஆதங்கம் எனக்கு. ஏன்னா நான் உலகத்துல பல நாடுகள்ல பார்த்த அந்த முன்னேற்றம் இங்க வரணும்னு நான் பாக்குறேன் நான். ஏன்னா இது இது அறிவிச்சாங்கன்னா உயிர் சேதம் உடைமைகள் எல்லாமே நம்ம காப்பாத்தலாம். வரும் காலம் மிக சோதனையான மோசமான காலங்கள் நம்ம பார்க்க போறோம். லிபியா நாட்டுல ஒரே ராத்திரியில 10,000 பேர் இறந்துட்டாங்க. ஒரு ராத்திரியில அங்க கிளவுட் பர்ஸ் வேற எங்கேயோ நடந்து அங்க தண்ணி அடிச்சுட்டு 10,000 பேர் கடல்ல உள்ள போயிட்டாங்க. அது 10,000 பேருக்கு மேல சொல்றாங்க. அப்ப அந்த சம்பவம் இங்க நடக்கிறதுக்கு நிச்சயமா நடக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும், தொழில்நுட்பம் பயன்படுத்தணும். இந்த வானிலை தொழில்நுட்பம் மட்டும் கிடையாது, நான் சொன்ன சாட்டலைட் ஜிஐஎஸ் மேப்பிங், இதுல நகரத்துல இப்ப கிட்டத்தட்ட 22 மாநகராட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கு. அந்த 22 மாநகராட்சியிலையும் ஜிஐஎஸ் மேப்பிங் பண்ணி இங்க மழை எவ்வளவு வருது, எவ்வளவு ஸ்டாமட்டர் ட்ரெயின் கட்டணும். ஆனா அப்படி பண்றாங்களா? இல்ல. அவங்க மாவட்ட செயல் அமைச்சருக்கு யார் வேணுமோ, மாவட்ட செயலாளருக்கு யார் வேணுமோ, அங்க கவுன்சிலருக்கு யார் வேணுமோ அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து, ஏண்டா நீ 2 ஸ்டாமட்டர் நீ எடுத்துக்கோ, நீ 4 எடுத்துக்கோ, அதுல எவ்வளவு குடுக்குற என்னென்ன கமிஷன், இதுதான் நடக்கிறத தவிர அங்க திட்டமிட்டு எவ்வளவு தண்ணி வரும், இவ்வளவு மழை பெய்யும், இவ்வளவு அகலமா ஆழமா, அது இணைப்பு இருக்குதா? இப்ப தூத்துக்குடி நகரத்துல வந்து பார்த்தா தெரியுது லட்சணத்தை, தெரியுது. இது ஒரு மாநகராட்சி, இதுக்கு மேயர் என்ன இவ்வளவு காலமா மேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. இவ்வளவு மழை பெஞ்சது தண்ணி இன்னைக்கு 6வது நாள் கூட வடிகளைனா அப்புறம் என்னதான் நீ இவ்வளவு நாளாவா என்ன எவ்வளவு பணத்தை நிதியை ஒதுக்கி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.